ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ப்ரான் தொக்கு. ஒரு அருமையான ப்ரான் கிரேவி இது. நல்ல ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ப்ரான் ஒரு ஸ்பெஷலான சீ ஃபுட் ஐட்டம். நிறைய விதமான டிஷஸ் பண்ணலாம் ப்ரானில். இந்த மாதிரி கிரேவி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு திரும்ப சாப்பிட தோணும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, ஈஸி அண்ட் குயிக்காக நல்லா டேஸ்டியாக ஒரு ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 350 கிராம் நல்ல க்ளீன் பண்ண ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஒரு 1/2 கிலோ ப்ரான் வாங்கி அந்த மேலே இருக்கிற அந்த செல் அந்த செதிலெல்லாம் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ஒரு 350 கிராம் இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு 350 கிராம் க்ளீன் பண்ணின ப்ரான் இருக்குது, நல்ல ஒரு மீடியம் சைஸ் ப்ரான். இப்போ இதுக்கு மசாலா அரைக்க போகிறோம். இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். கூடவே நல்ல ஒரு பச்சை மிளகாய், காரமான பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா அரைச்சிடலாங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ ஆயில் அது வதக்கி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில்ஸ் எடுத்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரிஞ்சு வந்த உடனே நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இந்த கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் விழுதை சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இப்போ இது இந்த ஆயிலில் நல்லா வதங்கி வரணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ராவாக அப்படியே அரைச்சோம், பச்சையாக அரைச்சோம். ஸோ அந்த ரா ஃப்ளேவர் போய் நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். நல்ல கலர் மாதிரி நல்ல வாசனை வரணும். ஸோ நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 7-8 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், அரைச்சி வதக்குன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு, நல்லா சுருங்கி வதங்கிருச்சு, நல்ல கலர் மாதிரி நல்ல வாசனையும் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன்னு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி ஈஸி அண்ட் குயிக்காக வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுவோம். தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்துடும். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். 2 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, கூடவே கலருக்கு வேண்டி 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்கு மட்டும்தான் இது. ஸோ இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதில் பெருசாக காரம் இருக்காது. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நம்ம அரைச்ச மசாலா விழுதோடு சேர்ந்து இந்த மசாலா பொடியும் சேர்ந்து நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போய் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற ப்ரான் பீசஸை சேர்த்து விட்டுடலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து ப்ரானும் நல்ல 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். அந்த மசாலா பிடிச்சு நல்லா கொஞ்சம் ப்ரான் வதங்கி வரட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி
தண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் செய்ய போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் அளவாக தண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ நான் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சுங்க. இனி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும். நல்ல ப்ரான் வெந்துடும், சூப்பராக கிரேவியும் திக்காயிரும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வா, நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனையோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே ப்ரானும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவிக்கலாம். நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும் பெப்பர் போட்டால். ஸோ ஸ்பைஸியாக சாப்பிட விருப்பம் இருக்கிறவங்க நல்லா பெப்பரை போட்டு விட்டு, கூடவே நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காயிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான ப்ரான் தொக்கு, ப்ரான் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான கிரேவி, இது செய்கிறது ரொம்ப சுலபம், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.